ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1296 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் 10வது மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாலையிலேயே ஆண்டவர் மன்னாவால் திருப்தி படுத்தினாரோ அதே போல இந்த காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை கர்த்தர் திருப்திப்படுத்துவாராக, உங்களுக்கு தேவையான வார்த்தையை தருவாராக, இதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அத்தனை லேபர்ஸ்க்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சுகத்துக்காக, பலத்துக்காக, வருகின்ற நோயாளிகளுக்கு நல்ல விதத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்படியாக ஜெபிப்போம். அதே வேளையில் யாராவது உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுக்கு உயிரை திரும்ப கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல தேவனிடம் அன்பு வைக்கும்போது தேவன் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12லிருந்து 26 வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நம்மேல் அன்பு வைத்து நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த வசன பகுதிகளிலே வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நிச்சயம் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? அந்நிய தேவங்களை வழிபடக்கூடாது, விக்கிரக ஆராதனை வழிபாடை அவர் வெறுக்கிறார். ஆகவே தான் எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் நடத்தினார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உன் பிதாக்களுக்கு சொன்ன ஆணையிட்ட வார்த்தையை நிறைவேற்றுவேன், நிலத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், உன் மிருக ஜீவனிகளின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பல வாக்குத்தங்களை பண்ணுகிறார். வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களில் ஏதாவது குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இங்கே இல்லையே என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவர் மீடம் அன்பு வைத்து அவருடைய வார்த்தையின்படி கடைபிடித்து கை கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தால் தேவன் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இதில் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கடைபிடித்து நடந்தால் ஆண்டவராகிய தேவன் 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் மேலே அன்பு வச்சு எங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாவற்றையும் பெருக செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க. இந்த நாளில் இந்த காலை மன்னா ஜபத்தோடு இணைந்திருக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. விசேஷவனமாய் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்ப்ப கால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை, சுகப்பிரசவத்தை கட்டளையிடலாம் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை அனுபவிக்கட்டும். இந்த நாள் பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பீராக. தேவ பிரசன்னம் ஆண்டு நடத்தட்டும்.
இயேசுவின் மூல ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியின் மூலமாய் சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோ, மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து தலாட் மாரநாதா சீக்கிரம் மாறு.